Hello everyone, welcome back to Emmy Rainbow Cuisine. இன்னைக்கு நம்ம பண்ண போறது தூதுவளை ரசம். தூதுவளையில எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தூதுவளையில எப்படி ரசம் வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ தூதுவளை எப்படி இருக்கும்னு முதல் காமிக்கிறேன். இந்த லீஃப் ஷேப் வந்து இப்படி இருக்கும். அப்புறம் இதில் வந்து முள் இருக்கும். இலையிலையும் சரி அந்த ஸ்டெம்ப்லேயும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன முள் இருக்கும். பட் சமைக்கிறதுக்கு முன்னால் இந்த முள் வந்து நீங்கள் வந்து எடுத்துறது நல்லது. ஸோ நம்ம வந்து இப்போ எவ்வளோ இலை எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரசம் குவான்டிட்டிக்கு நான் வந்து ஒரு 15 இலை எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கடலெண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ கருவேப்பிலை வந்து உங்களுக்கு ஒரு 8 பீசஸ் மாதிரி எடுத்திருக்கேன். 1 ரெட் சில்லி, 1 க்ரீன் சில்லி, காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, 1 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன், 2 சின்ன சைஸ் தக்காளி, பூண்டு வந்து 7 பல் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி வந்து நான் ஸ்டெம்போடு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெம்ப் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இலை தனியாக, ஸ்டெம் தனியாக வச்சுக்கோங்க. எல்ஜி பெருங்காய பொடி எடுத்திருக்கேன். 1 லெமன் சைஸ்க்கு வந்து டாம்ரின் ஜூஸ், புளியை கரைச்சி ஜூஸ், புளி ஜூஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி கருவேப்பிலை ஸ்டெம்பும் நமக்கு தேவைப்படுது, அதுவும் வச்சுக்கோங்க. இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி. அரிசி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வாஷ் பண்ணி என்ன பண்ணிடுங்க, கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி வந்து அரிசி ஊற வைப்பீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த தண்ணியை ரசம்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதையெல்லாம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சும் செய்யலாம். ஆனால் அதை காட்டிலும் நமக்கு அந்த பாரம்பரிய டேஸ்ட் வேணும், அதோடைய அரோமாவோட நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட அம்மிக்கல் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி க்ரஷர், மார்பிள்லையோ ஸ்டோன் க்ரஷரோ இல்லை அயனோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த க்ரஷரில் வந்து நம்ம இடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு வந்து நல்லா இடிங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து இப்போ இடிக்கணும். கிரீன் சில்லியும் அந்த ரெட் சில்லி ரெண்டுமே வந்து சேர்ந்தே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாய் ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இடிங்க. காரம் நல்லா மூக்கு கேட்டுட்டு, இதுதான் சொன்னேன், மிக்சியில் பண்ணுறதுக்கும் நம்ம கையில் ப்ரஷ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லியோடைய ஸ்டெம்பும் அந்த குச்சிகளும் கருவேப்பிலை குச்சியும் வந்து கையில் கூட உடச்சி அதில் உள்ளே போடுங்க. அதையும் நல்லா குளிக்கிக்கோங்க. இப்போ தூதுவளை போட்டுக்கோங்க. தூதுவளை இலை இடத்துல அந்த இலையெல்லாம் போட்டு இதுவும் நல்லா இடிச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. டேக்னஸ் இப்போ இந்த பூண்டையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இடிங்க. இப்போ நல்லா க்ரஷ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரசத்துக்கு வந்து ரொம்ப பவுடராக பிளெண்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து இப்படி தான் இருக்கணும். கோஸ்ட்லி பிளெண்ட் சொல்லுவோம் இல்லையா, குறைக்கிறன் இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து இப்போ பச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லா கீரை, நம்ம தூதுவளை கீரை எல்லாமே இதை நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த ரசம்க்கு இன்னொரு சீக்ரெட் என்னென்னா,
இந்த தக்காளி பழம் இருக்கு இல்லையா, நல்லா பழுத்த தக்காளி பழத்தை கையிலேயே நல்லா பிசைஞ்சுடுங்க. சில பேர் கட் பண்ணி போடுவாங்க, சில பேர் பிளெண்ட் பண்ணி போடுவாங்க, ஆனால் நம்ம கையில் ஸ்மாஷ் பண்ணுற அந்த ஒரு டேஸ்ட் வந்து வராது. என்ன உங்கள் கிச்சன் கொஞ்சம் அங்கங்கே தெரிக்கும், அதை அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ வந்து ஸ்மாஷ் பண்ண தக்காளி ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடாயில் வந்து நம்ம சமைக்கலாம். மொதல் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நல்லா எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும், நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். அப்போ போட்டால் தான் வந்து எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த பதத்துக்கு வந்து வரும். போட்டோன்னே நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கத இதில் சேர்க்குறோம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அதை வந்து கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி சொன்னோம்ல 1/4 டீஸ்பூன். அப்புறம் பெருங்காயப்பொடி, ரசத்துக்கு ரொம்ப முக்கியமானது பெருங்காயப்பொடி, நல்லா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு அரோமா தரும், ஒரு நல்ல ஒரு மணம் வருது. இந்த நேரத்தில் நீங்கள் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. டீயில் பிடிக்கக்கூடாது, நல்லா வந்து லைட் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆனோடனே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ புளிசாறு ஊற்றிக்கலாம். கலந்துட்டு இதோட அரிசி கலந்து அந்த தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ புளி வேணும் வேணாம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக அது மேலே வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழையை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து நல்லா இப்போ வந்து நொற மட்டும்தான் வரும், நான் உங்களை காமிக்கிறேன். வேகக்கூடாது, பாயில் ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஃபோம் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போதே நீங்கள் ரசம் க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் ரசம் வந்து அந்த டேஸ்ட்டோடு இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போது நம்ம தூதுவளை ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ரைட் ஸ்டேஜ், இது கொதிக்கக்கூடாது. பாருங்கள் இந்த நொர ஃபார்ம் ஆகிருக்க, இதோட நீங்கள் வந்து எடுத்துடலாம். தூதுவளை ரசம் இஸ். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ரசத்துக்கு வந்து முன்னாடி உப்பு போடக்கூடாது, லாஸ்ட்டாக தான் வந்து நீங்கள் வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களே சர்விங்க்காக. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலான்னா ரசமை வந்து போடணும். இப்போ அந்த ரசத்தை பொறுமையாக தூதுவளை ரசம் போட்டுடலாம். நல்லா உப்பு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு நீங்கள் உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எம்மி தூதுவளை ரசம் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.